திட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசுக்கு இது சார்ந்து முதல்வர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். அக்னிபத் திட்டம் என்பது கைவிடப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கோரிக்கையாக மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அக்னிபத் திட்டம் மூலமாக இளைஞர்கள் 4 ஆண்டுகள் மட்டும் பாதுகாப்பு படைகளில் இணைந்து பணியாற்றலாம் என்று ஒரு புதிய திட்டத்தை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது. அதிலிருந்து கடந்த 3 நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பீகாரில் பல ரயில்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட சென்னையில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது மத்திய அரசு அக்னிபத் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.